ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் டுடாக். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தியா சம்மந்தப்பட்ட முக்கியமான நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியா அந்த முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரஷ்யா சம்மந்தப்பட்ட நியூஸஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, என்னாச்சுங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருக்குங்க. என்னாச்சுங்கன்னா மார்ச் 4th வந்து இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து பிட்காயின் வந்து லீகல்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமேட்டு வந்து இங்கே இருக்க சில பேங்க்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட வந்து லிங்க் வைக்காமல் வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் பேன் பண்ணி வச்சிருக்கு, எங்களுக்கு எந்த வித சர்க்குலரும் அனுப்பலை. அந்த அந்த கோர்ட்டோட அந்த ஆர்டரை படி, அந்த ஜட்மெண்ட் ஆர்டர் படி எந்த விதத்தில் எங்களுக்கு எந்த சம்மன் அனுப்பலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள் பேங்க் மூலயமா நீங்கள் எந்த வித கிரிப்டோஸும் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி இன்னும் வந்து அந்த பேன் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து யுனோ காயினோட சிஓன்னு சொல்ல முடியாது, இந்த கோ ஃபவுண்டர் அவர் பேர் வந்து பிவி ஹரிஷன் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த மாதிரி ஆர்டிஐ ஃபைல் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டில் போய். ஆர்டிஐ நினைக்கிட்டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அதை போய் ஃபைல் பண்ணார். ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டார். இன்னும் வந்து இந்த லீகல் ஆக்கினதுக்காக, சுப்ரீம் கோர்ட் லீகல்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கும் பேங்க்குக்கும் உள்ள லிங்க்கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பதில் சொன்னிச்சுன்னா, நாங்கள் எந்த விதத்திலும் இன்னும் கட் பண்ணி வைக்கல. எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லீகல் சொன்னாங்களோ அப்போயே நாங்கள் வந்து பேனை லிஃப்ட் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பேங்க் மூலயமாவே நீங்கள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் கிரிப்டோஸாக வாங்கலாம் அப்படின்ன மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொல்லிடுச்சு. நான் ஃபுல் ஸ்க்ரீனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக சொல்லிடுச்சு, எந்த விதத்துலையும் இப்போ பேன் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இங்கே வந்து லீகலாங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கீழே வந்து ஒரு பிளேலிஸ்ட் தரேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஒரு பாருங்கள், ஒரு 20 வீடியோ இருக்கும். அந்த 20 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து நான் சொல்லியிருப்பேன், என்னென்ன பேன் எப்படி பண்ணாங்க, அதை எப்படி லிஃப்ட் பண்ணாங்க டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ 20 வீடியோ மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிட்காயின் லீகலாக அது இல்லீகலாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபை ஆயிரும். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டால் வந்து காயின் டிஎக்ஸு சிஓ. ஸோ அவரை பற்றி இன்றைக்கி ஒரு ட்விட்டர் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பேச்சு பரவிட்டே இருக்குது. என்னாச்சுங்கன்னா அவர் வந்து காயின் பேஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சு கூடயும் அப்புறம் வந்து பாலி கேபிட்டல் அந்த ஒரு இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காரு. 2.5 மில்லியன் 2.5 மில்லியனாக நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 22 கோடி நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபண்டு வந்து மிகப்பெரிய லெவலாக பேசப்படுகிறது. ஏன்னா வந்து இன்றைக்கி வேர்ல்டு மீடியாவிலேருந்து நிறைய மீடியா வந்து இன்றைக்கி இந்த காயின் டிசிஎக்ஸை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேண்டமிக் இஷ்யூஸில் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் இந்தியாவுக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா முக்கால்வாசி இப்போ இந்த பேண்டமிக்னால வந்து ஒரு வேலை இல்லாத சுச்சுவேஷன் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி பேர் வந்து கிரிப்டோ உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்ம சேனல்லே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு வியூஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ஃபஸ்ட்டு போய் அதை பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு என்னாச்சுங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நான் வந்து என்னோட ட்விட்டர் பேஜில் வந்து நான் வந்து அவருக்கு போஸ்ட் பண்ணி போட்டேன், லிங்க் பண்ணி போட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய அளவுக்கு போகணும், அவர் முன்னெடுத்து போயிருக்காரு. ஸோ அது இன்னும் பெரிய அளவுக்கு போகிறதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவர் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம போகிற நம்ம போகிற ட்விட்டர்ஸையும் அவங்க போகிற ட்விட்டரையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணால் நானும் அவங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ முக்கியமான விஷயங்களும் நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ என்னை எப்படி கான் பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, ட்விட்டர் பேஜில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அதான் ஓகே. அடுத்த நியூஸ் என்ன, மூணாவது நியூஸ் ரஷ்யா சம்மந்தப்பட்ட நியூஸ். என்ன நியூஸ்னா வந்து ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெளியூர் டிராஃப்ட் ஒன்றி தான், இது வந்து லீகல் கிடையாது, ஒரு டிராஃப்ட். அந்த டிராஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணால் 7 வருஷம் ஜெயிலுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை வந்து பேண்டிக் இஷ்யூவாக நான் மாற்ற விரும்பல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இந்தியாவை வந்து அந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி 10 வருஷம் ஜெயிலுங்கிற மாதிரி ஒரு டிராஃப்ட் சொன்னாங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் சொன்னாங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைனாவும் இதே தான் சொன்னாங்க, இந்த 10 யூஸ் பண்ண பிட்காயின் யூஸ் பண்ணால் 10 வருஷம் ஜெயிலு 12 வருஷம் ஜெயிலுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது எந்த வித கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த வித கண்ட்ரியாக இருந்தாலும் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அதை லீகல் பண்ணிடுறாங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி இஸ் டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி. ஸோ அது யாரோட கண்ட்ரோலையும் கிடையாது, இது வந்து இன்டர்நெட்டை பேன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இப்போ ரஷ்யாவோட டிராஃப்டும் 7 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னாலும் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இது லீகல் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருந்தால் நான் சொல்லுவேன். ஸோ மேபி என்னை பொறுத்தவரைக்கும் இது பெரிய பேண்டமிக் இஷ்யூஸ்லாம் கிடையாது, பெரிய பெரிய லெவலில் வந்து இதை அப்படியே போட்டு பிரட்டிக்க தேவையில்ல. இது வந்து இப்போதைக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்றி தான் வந்திருக்கு. ஸோ மேபி வந்து அது பெரிய லெவலில் இன்னும் வந்து அப்பீல் ஆகணும், இன்னும் அந்த லெஜிஸ்லேஷன் அசம்பிளியில் போய் இன்னும் வந்து லா பாஸ் ஆகணும். ஸோ இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரஷ்யா இஷ்யூஸை நினச்சி நிறையவே வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு இந்த வீடியோ வந்து அவ்வளோ முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோ
வந்து ஒரு முக்கியமான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். என்ன சீரீஸ் கேட்டால் அந்த ஆல்ட்காயின் சீரீஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஒவ்வொரு ஆல்ட்காயின்ஸாக எடுத்து நான் பேசலான் இருக்கேன். அதுக்கு என்ன அந்த சீரீஸ்க்கு என்ன பேர் வைக்கலாங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நியூஸஸ் தெரிஞ்சாலும் அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு என்னென்ன டவுட்ஸ் நீங்கள் கேட்டிங்களோ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சொல்லி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பை, அடுத்த வீடியோ.